டாபிக்கோட கான்செப்டை சொல்லிடுறேன் நம்ம எல்லோரும் ஒரு பெரிய செலிபிரிட்டியோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாங்க அங்கே நான் பண்ண ஒரு மிஸ்டேக்கால் உங்கள் எல்லாேருக்கும் பயங்கர பிரச்சனை பயங்கர அசிங்கம் நீங்கள் என்ன யோசிப்பீங்கப்போ இவன் ஃப்ரெண்டுகளால் வெளியே போகவும் சொல்ல முடியாது அதே சமயம் இவன்கிட்ட பேசவும் முடியாது ஏன்னா இவன் பண்ண ஒரு மிஸ்டேக் எல்லாேருக்கும் பிரச்சனை ஏற்படுதுங்கிற தெரிஞ்சு ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்காங்க பாத்தியா அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தாங்க அது அதே போல தான் இப்போ எல்லா உலக மக்களுக்கும் உங்களுக்கு எனக்கு எல்லாேருக்குமே சீன மக்கள் மீது ஒரு கேள்வி இருக்குது சொல்லவும் முடியாமல் கேட்கவும் முடியாமல் அது என்ன கேள்வினா சீன மக்கள் ஏன் நரி பாம்பு ஓனானு கிடைக்கிற கறியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அதை ஏன் அவங்க சாப்பிட்றாங்க அது மூலிமா உலகம் ஃபுல்லாக வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு தெரிஞ்சு அதை ஏன் அவங்க கண்டினியூ இருக்காங்க அந்த கவர்மெண்ட் ஏன் ஸ்டெப் எடுத்து பேன் பண்ண கிடையாதுங்கிற மாதிரி பல கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கு நான் ஆன்சர் இந்த வீடு நாம் பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு ஆல் எவ்வளோ வைரஸாக இருக்கட்டும் இல்லை கரோனா சார்ஸ் மெர்ஸ் இது போன்ற நோயில் உருவாக்குறதுக்கு காரணமான வைரஸாக இருக்கட்டும் இது எல்லா வைரஸுமே சீனாவில் வெவ்வேறு விலங்கினங்கள் இருந்து பரவ ஆரம்பித்தாலும் உலகம் ஃபுல்லாக அதுக்கான விதையை போட்டது இந்த ஒரு நபர் தாங்க இவர் சைனீஸ் ஜேர்னலிஸ்ட் இப்படியும் சொல்லுவாங்க சீனா பண்ண மிகப்பெரிய பாவமே சீனாவில் இவரை பிறக்க அனுமதிக்கப்பட்டது தான் வாங்க ஸோ இவர் யார் இவர் பேர் என்னங்கிறத விட இவரால் என்ன நடந்தது சீனாவில் என்ன நடந்ததுங்கிறத டீப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு காலகட்டங்களில் இருபத்தஞ்சி சதவீத விவசாயம் இருபத்தஞ்சி சதவீத தொழிற்சாலைன்னு சொல்லிட்டு சீனாவோட பொருளாதாரம் ஜெர்மனி அண்ட் யுஎஸ்ஏவுக்கு போட்டி போகிற அளவுக்கு டஃப் கொடுத்தாங்க அவ்வளோ உயரத்துக்கு உயர்ந்தாங்க அந்த உயரம் தான் பிற்காலத்தில் சீன மக்களோட அழிவுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது ஒரு உயரம் சீனா எப்போயுமே தக்க வைக்கணுங்கிறதுக்காக அப்போ இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி த கிரேட் லீப் ஃபார்வர்ட்னு சொல்ல ஒரு கான்செப்ட்டை அவ்வளோ கொண்டு வராங்க இந்த கான்செப்ட்டுக்கான மீனிங் மக்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா சீனாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வெல் பிளான்டை முன்னாடியே ரெடி பண்ணி அதை தான் நாலு வருஷம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணால் போகிறோம் அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கான்செப்ட்டுங்கிறது மக்களுக்கு சொன்னது ஆனால் இது இருக்கக்கூடிய இந்த ஹிடன் கான்செப்ட் பார்த்தோம்னா சீனாவில் இண்டஸ்ட்ரியை அதிகப்படுத்தணும் இப்போ என்ன நினைக்கிறாங்க இருபத்தஞ்சி சதவீதம் இந்த இண்டஸ்ட்ரியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கும் போது அதுக்கான சோர்ஸ் பெங்கிருக்கு இந்த எழுபத்தஞ்சு பர்சன்ட் கூட இந்த விவசாயத்தில் தான் அப்போ ஃபஸ்ட் அவங்க என்ன ஆரம்பிக்கிறாங்க இந்த விவசாயத்தை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க குறைந்த காலத்தில் அதிகப்படியான மகசூல் எப்படி எடுக்க முடியுங்கிற வெல் பிளான்டாக பண்ணி எடுக்கப்பட்ட மகசூல் எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மட்டும் இங்கே உற்பத்தி பண்ணப்பட்ட தானியங்களில் எண்பது சதவீத தானியங்கள் எக்ஸ்போர்ட் மட்டுமே பண்ணியிருக்காங்க மீதி இருபது பர்சன்ட் தானியங்கள் தாங்க மக்களுக்கு மக்களுக்கு சாப்பாடாக கொடுக்கப்பட்டிருக்கு சாப்பாடு ஆதாரங்களாக இருந்திருக்கு இது மக்களுக்கு பற்ற கிடையாது அதனால் பட்டி நீங்கள் தான் உருவாக ஆரம்பிக்குது ஸோ இப்படி எக்ஸ்போர்ட் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ண பேரலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி தொழில் வளங்களை பெருக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ பாருங்கள் பேரெல்லாம் நடக்கும் விவசாயங்கிறது எழுபத்தஞ்சு பர்சன்ட் நினச்சி தொழிற்சாலை வந்து இருபத்தஞ்சு பர்சன் இருந்துச்சு ரைட்டா ஸோ இப்போ இந்த எக்யூப்மெண்ட் மூலிமா தொழிற்சாலை அப்படிங்கிறது ஒரு ஐம்பது பர்சண்டை மாற்றுறாங்க அப்படியே விவசாயங்கிறது அப்படி கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கிது இப்படி விவசாயம் கம்மியாக கம்மியாக வேறு வழி இல்லாமல் விவசாயம் பண்ணவங்க எல்லாருமே தொழிற்சாலைக்குள்ளே வர வேண்டிய ஒரு நிபந்தனை அப்படி தொழிற்சாலைக்குள்ளே வரலை இன்னொன்று விவசாயம் தான் பண்ணுவோன்னு சொன்னால் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டுமே வழங்கப்பட்டது ஸோ இப்படி எல்லாருமே இங்கே தொழிற்சாலைக்குள்ளே வரும்போது தொழிற்சாலை ஒழுங்காக ரன் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைங்க கிடைக்கல விவசாயம் இங்கே பருத்து போச்சு விவசாயத்தில் பணம் பார்த்தவங்க எல்லாருமே தொழிற்சாலைக்கு போய் அது மூலிமா தான் பணம் பார்க்கணுங்கிற நிபந்தனை வந்தவொடனே எல்லாரும் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க விவசாயம் கவர்மெண்ட் கண்ட்ரோலாக வந்தாச்சு இப்போ கவர்மெண்ட்டுக்கு விவசாயம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தான் இங்கே மாறிட்டுருக்கு இருக்கு கவர்மெண்ட்டுக்கு அதனால இன்னும் நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் விவசாயத்தில் பண்றாங்க இயற்கையாக பண்ணக்கூடிய எந்த ஒரு செயலியும் மாற்றி செயற்கையாக அவங்க சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கும் போது அது லாஸில் தான் போகுது ரெண்டு மூணு அறுவடைக்கு அப்புறம் விவசாயம் அங்கே மட்டுத்தட்ட போ மட்டு தட்டியாச்சு ரொம்ப டவுனாக மாறிடுச்சு இப்போ விவசாயத்தையும் காப்பாற்ற முடியல தொழில் இந்த தொழிற்சாலை மூலியமாகவும் அதிகமான ஈல்டையும் ஆரம்ப கட்டத்தில் கொடுக்க முடியல அதனால் பட்டினி மட்டுமே அங்கே சீனா ஃபுல்லாக பரவிட்டு இருந்தது இந்த பட்டினியால் மட்டுமே நாலரை கோடி பேர் இறந்ததா எஸ்டிமேட் சொல்கிறாங்க அந்த சைனீஸ் ஜேர்னலிஸ்ட்டு நாலரை கோடி பேர் இறந்துட்டதாக சொல்கிறாங்க மீதி இருக்கவங்க எல்லாருமே பசி பட்டினி என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக விலங்குகளை சாப்பிட ஆரம்பித்தாங்க அதுவும் டார்கெட் பண்ணி இந்த விலங்குகள் தான் சாப்பிடணும் இந்த விலங்குகள் தான் சாப்பிடணும் இல்லாமல் கிடைக்கிற விலங்குகளாக அரிசி சாப்பிட ஆரம்பிச்சாங்க கண்ணில் கிடைக்கிற நாய் ஓனா பண்ணி எல்லாத்தையும் எல்லாத்தையும் மாதிரி சாப்பிட ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு அதை வாழ்வாதார நீடிக்கிறாலும் கூட இப்போதைக்கு பசி ஆறுதுங்கிற ஒரே ரசனுக்காக சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்படி இருக்கும்போது சைனீஸ் கவர்மெண்ட் உணர்ந்துட்டாங்க சரி ஓகே பொருளாதாரம் ரொம்ப படுத்திடுச்சு ஏழுந்திருக்கே பல வருடங்கள் ஆகுங்கிறதுனால விலங்குகளை அதிகாரப்பூர்வமாக நீங்கள் வளர்க்கலாம் அதை நீங்கள் இனப்பெருக்கமும் பண்ண வைக்கலாம் அதுக்கு நாங்கள் அங்கீ அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அதனால் எல்லாருமே விலங்குகளை சாப்பிடணுங்கிறத கொஞ்சம் உரைக்க ஆரம்பித்து அவங்க வீட்டில் விலங்குகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே வளர்த்த விலங்குகளை தான் மாமிசமாக இன்றைக்கும் சரி அப்பயுமே அதை விற்க ஆரம்பித்தாங்க அதை விற்று அதை சாப்பிட்றது மூலியமாக தான் ஒரு ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் அதாவது ஆயிரத்தி அறுபதுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் இந்த விலங்குகள் மட்டும்தான் மெஜாரிட்டி அவங்க சாப்பிட்டுருந்துருக்கிறாங்க அப்புறம் தான் அதுக்கப்புறம் பசி தீர 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 அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஊரில் போய் அது மட்டும் சம்பாதிக்க ஆரமிச்சிருக்கிறாங்க இப்போ அந்த பரிணாமத்தில் வந்த இப்போ சின்ன மக்கள் தான் அதையே யூஸ் இருக்காங்க இந்த முறையில் தாங்க இன்னுமே சின்ன மக்கள் இந்த கறி மாமிசம் கிடைக்கிற விலங்கெல்லாம் சாப்பிட்ருக்காங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இதனால பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அதையே அவங்க பேன் பண்ணாமல் இருக்காங்கன்னு கேட்கலாம் ஒரு டைம் சார்ஸ் பரவுனப்போ பேன் பண்ணிட்டாங்க இது மாதிரி சாப்பிட்றனால தான் மாமி சாப்பிட்றனால தான் பரவிகிட்ருக்கும் பேன் பண்ணிட்டாங்க எப்போ சார்ஸோடைய எஃபெக்ட் குறைய ஆரம்பிச்சது சீனாவில் திரும்பி அதை அமல்படுத்த ஆரம்பிச்சுட்டா சைனீஸ் கவர்மெண்ட் இந்த கரோனா வைரஸ் சீனாவில் சீனாவிற்குரிய ஷென் சேன் ஸ்பெல்லிங் கரெக்டாக பண்ணான்னு தெரில இந்த சிட்டியில் நாய் பூனை சாப்பிட்றதா பேன் பண்ணியிருக்காங்க இப்போது ரீசெண்டாக பேன் பண்ணியிருக்காங்க இந்த கரோனா வைரஸ் பரவினதுக்கப்புறம் ஓகே இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலம் வரும் இது வரைக்கும் நாற்பத்தி ஐம்பதாயிரம் பேர் தாண்டி வச்சு இறந்த இறந்தவரோட எண்ணிக்கை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் படி இன்னும் அடுத்த ஒரு வாரத்தில் ஐம்பதாயிரம் பேர் இறக்க சான்சஸ் இருக்குங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ நியூவாக அமெரிக்காவில் என்ஆர் டெத் டெத்து இன்க்ரீஸ் ஆகிடுறதாக இருக்குது நேற்று மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இறந்துக்கிறாங்க ஓகே நம்ம இந்தியாவில் வீட்டில் இருப்போம் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹோம் ஜூன்